بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور. إن الحمد لله கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமுதாயத்திற்கு வாழ்க்கை நெறியாக கொடுத்து ஏராளமான கடமைகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். அந்த ஏராளமான கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமையாக பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடமையாக நமக்கு ஆக்கி தருகின்றார்கள். இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் வந்து ஏகத்துவம், ஓரிறை கொள்கை, அல்லாஹுவுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்வது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவுக்கு எதிராக நடக்காமல் இருப்பது இஸ்லாத்துடைய அஸ்திவாரம். இந்த ஏகத்துவத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய இடங்களில் வந்து குர்ஆனில் பேசுவான். அப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் ஏகத்துவத்தை சொல்கின்ற இடத்திலெல்லாம், பெரும்பான்மையான இடங்களில், அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த கடமையை, எந்த வணக்க வழிபாடை சொல்லுவான் என்று சொன்னால், பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரத்தை தான் அல்லாஹ் சொல்லுவான். லா தஅபுதுன இல்லல்லாஹ் வபில் வாலிதைன் இஹ்சானா, அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹுக்கு இணை வைக்காதீங்க என்ற இந்த இஸ்லாத்துடைய அஸ்திவாரத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த வணக்கத்தை சொல்கின்றான் என்று சொன்னால், எந்த கடமையை சொல்கின்றார் என்று சொன்னால், பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரத்தை தான் அல்லாஹ் அடுத்தபடியாக சொல்கின்றான். அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைய்யன் வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹுக்கு நீங்கள் எந்த பொருளையும் கொண்டு இணை வைக்காதீர்கள், நீங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. வபில் வாலிதைனி இஹ்சானா, ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு நல் உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருக்குர்ஆன் சொல்லுகின்றான். இப்படி ஏராளமான இடங்களில் ஏகத்துவத்தை அல்லாஹ் சொன்ன பிறகு, ஓரிரே கொள்கை, இஸ்லாத்துடைய அஸ்திவாரத்தை அல்லாஹ் சொன்ன பிறகு, நிறைய கடமைகள் இருக்கின்றது. இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகள் தொழுகை இருக்கின்றது, நோன்பு இருக்கின்றது, பொருளாதாரம் இருந்தால் ஜக்காத்துங்கிற மிக முக்கியமான ஒரு கடமை. இதையெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஏகத்துவத்துக்கு அடுத்தபடியா சொல்லாம, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு செய்கின்ற கடமையைத்தான் இதுக்கு அடுத்தபடியாக சொல்கின்றான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரம் வந்து இஸ்லாத்தில் உள்ள முக்கியமான, மிக முக்கியமான ஒரு கடமையாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். பெற்றோருடைய மனம் நோகாமல் நடப்பது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வது, அது நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய கடமைகளில் முக்கியமான ஒரு கடமை என்ற செய்தியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நிறைய வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துகின்ற மக்கள் கூட, தொழுகையில் கவனம் செலுத்துகின்ற மக்கள் கூட, நோன்பில் கவனம் செலுத்துகின்ற மக்கள் கூட, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பு வேணும் என்று ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற மக்கள் கூட, பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரத்தில் வந்து பின் வாங்கியிருந்தாங்க. அதில் கவனக்குறைவாக இருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹீம் அன்ஃபுகு ரஹீம் அன்ஃபுகு, அவனுடைய மூக்கை மண்ணை கவட்டும், அவனுடைய மூக்கை மண்ணை கவட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூன்று தடவை சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், யாருடைய மூக்கை மண்ணை கவட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள்,
மன் அதரக்க அபவைகி இந்தல் கிபரியா ஹதகுமா அவ் கிளைகுமா பலம் எதுகுலில் ஜன்னா. எந்த ஒரு மனிதன் பெற்ற தாய் தந்தையை வயதான காலத்தில் ஒருவரையோ அல்லது இருவரையோ அடைந்து அவர்களுக்கு செய்கின்ற பணிவிடை மூலமாக சொர்க்கத்தை எவன் பெறவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு தாய் தந்தை பெற்ற தாய் தந்தைகள் வயதான காலத்தில் ஒருவரையோ இருவரையோ நீங்கள் அடைந்து அவர்களுக்கு செய்கின்ற உபகாரத்தின் மூலமாக மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எந்த ஒரு மனிதன் நல்வு விடுகின்றாரோ, எவர் அதில் கவன குறைவாக இருக்கிறாரோ அவருடைய மூக்கை மண்ணை கவட்டும் என்று நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் எது, அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அமல், அமல்களில் நிறைய பிரியமான அமல் இருக்கின்றது, அதில் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான அமல் எது என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், அதாவது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரம் வந்தவுடன் தொழுவது அல்லாஹுக்கு பிடிக்கும். தொழுகையில் வந்து நேரத்துக்கு நபிகள் நாயகம் நம்ம குறித்து தர்றாங்க நேரத்தை, லுஹர் வந்து இந்த நேரத்துல இந்த நேரம் வரையும், அசர் இந்த நேரத்துல இந்த நேரம் வரையும் என்று ஒரு சில மணி நேரங்கள் நமக்கு தொழுகைக்காண்டி வக்தாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், அதில் வந்து அல்லாஹுக்கு பிடிச்ச தொழுகை எதுனா, பிடிச்ச வணக்கம் எதுனா, நேரம் வந்தவுடன் தாமதிக்காமல், நீங்கள் நேரத்தை வந்து ரொம்ப ரொம்ப பிற்படுத்தி கொண்டு போகாமல் நேரம் வந்தவுடன் தொழுகுவது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சாமல் என்று நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சாமல் எது எது என்று கேட்கின்ற கேள்விக்கு ரசூலுல்லாஹ் இது பதிலாக கொடுக்குறாங்க. அடுத்து அந்த சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லா சும்மா ஐயோ, பிறகு எது, நேரம் வந்தவுடன் தொழுகுவது அல்லாஹுக்கு முதல்ல பிடிக்கும், ரொம்ப பிரியமான அமல், இந்த அமலுக்கு பிறகு அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சாமல் எது என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், பிர்ருல் வாலிதைனி, பெற்ற தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். பெற்ற தாய்க்கு தந்தைக்கு செய்கின்ற உபகாரம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஒரு தாய்க்கு ஒரு மகன் உபகாரம் செய்யும் பொழுது, ஒரு தந்தைக்கு ஒரு மகன் வந்து உபகாரம் நல்ல உதவி செய்கின்ற பொழுது, தாயும் தந்தையும் ஒரு பிள்ளை கவனமாக அவர்களை கவனிக்கின்ற பொழுது, அவர்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் அந்த உலகத்தில் செய்யும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு பிடித்த அமலாகவே வணக்கமாகவே மாறுகின்றது என்ற செய்தியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்கின்றார்கள். பிறகு அந்த சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லல்லா சும்மா ஐயோ, பிறகு எது, முதல்ல நேரம் வந்தவுடன் தொழுகுவது, பிறகு பெற்ற தாய் தந்தைக்கு வந்து உபகாரம் செய்வது, அதுக்கு அடுத்தபடியாக எந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா? நபிகள் நான் சொல்கின்றார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது. அல்லாஹுக்கு வேண்டி உயிரை விடுவதான பெரிய தியாகம். அந்த தியாகத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, பெற்ற தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரத்துக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஒரு சஹாபி நபிகள் நாயகத்திட்ட வர்றாங்க, வந்து யார சொல்லல்லா என்னுடைய பேரை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிடுங்க, நீங்கள் போருக்கு போகும் பொழுது என்ன அழைச்சிட்டு போங்க, அல்லாஹுக்காக வேண்டி நான் உயிரை விட தயாராக இருக்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி ஜிஹாதி பண்ண நான் தயாராக இருக்கிறேன், என் பேரை நீங்கள் பதிவு பண்ணிக்கிடுங்க என்று ஒரு நபி தோழர் நபிகள் நாயகத்திட்ட சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, ஹைய வாலிதக்க, பெற்ற தாய் தந்தை உனக்கு உயிரோடு இருக்கிறாங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீ உயிர் தியாகம் பண்ண வரங்க, ஜிஹாது பண்ண வரங்கிற உங்களுக்கு வந்து பெற்ற தாய் தந்தைகள் உயிரோடு இருக்கிறாங்களா, ஹயாத்தா இருக்கிறாங்களா என்று கேட்கும் பொழுது அந்த நபி தோல் சொல்கிறாங்க, ஆமாம் யார சொல்லல்லா, எனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தோல் சொல்கின்றார்கள், எந்த நோக்கத்துக்காக வேண்டி, எந்த நன்மைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது பண்ண வரன்னு சொல்றியோ, இதே நன்மையை அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா ஃபீஹிமா ஃபஜாஹித், நீ வீட்டுக்கு சென்று உன் தாய் தந்தை நீ கவனி, அல்லாஹ் இந்த நன்மை அங்கு தருவான். பெற்ற தாய் தந்தையை கவனிக்கிற அந்த விஷயத்தில் ஜிஹாதுங்கிறது எதுக்கு வர, நீ மறுமை நன்மைக்குத்தானே, அல்லாஹ்வுடைய அன்புக்குத்தானே, தியாகத்திலே மிகப்பெரிய சிறந்த தியாகத்துக்கு தயாராக இருக்கிற, இந்த தியாகத்தை விட உன் தாய் தந்தைக்கு செய்கின்ற தியாகம் இருக்குத, அர்ப்பணிப்பு இருக்குத, பணிவிட இருக்குத, அது மிகப்பெரிய தியாகம், நீ அங்கே போய் அவங்கள கவனிச்சிக்க, அவங்களுக்கு பணிவிட செய், அவங்களுக்கு தேவையான இந்த உலகத்தில் வந்து அவங்கள கவனிச்சிக்க, அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா இந்த நன்மையை உனக்கு அங்கு தருவான் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தைக்கு செய்கின்ற பணிவிடையை ஜிஹாதுக்கு இணையாக, அல்லாஹுக்குடைய பாதையில் உயிரை விடக்கூடிய பணிக்கு இணையாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை சொல்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் நிறைய பேர் கவனம் செலுத்துறதே கிடையாது. பெற்ற தாய் தந்தை வந்து வயது ஆக ஆக சிறு குழந்தையாக இருக்கும்போது எவ்வளவோ கவனிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி வந்து ஒரு தகப்பன் வந்து வேலை பார்க்குறாருன்னா
அவங்களுடைய முழு நோக்கம் என்னன்னா, தான் சம்பாதித்து சாப்பிடுங்க நோக்கம் இருக்காதுங்க, தன் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைக்கு தான் அதிகமான நேரம் ஒதுக்குவாங்க. என் பிள்ளையுடைய படிப்புக்கு வேணும், என் பிள்ளையுடைய மருத்துவத்துக்கு வேணும், என் பிள்ளையுடைய ஆடைக்கு வேணும், என் பிள்ளைகளுடைய அந்த தேவைக்கு வேணும் என்று தான் ஒரு தகப்பனுடைய முழு சம்பாதிக்க நோக்கத்தை எடுத்து பார்த்தால், தன்னுடைய நோக்கம் ஒரு 10%னா தன் பிள்ளையுடைய நோக்கத்தை 90% சொல்லுவார். முழுக்க முழுக்க எல்லா தேவையும் எனக்கு தான், என் பிள்ளைக்கு 5% தான் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனை பார்க்க முடியுமா? பெற்றோர்கள் அப்படித்தான் முழு தியாகம். அல்லாஹ் சானம் கொடுத்தாலா தன் திருமகளில் பெற்ற தாயுடைய தியாகத்தை சொல்லும்பொழுது, வசைனல் இன்சானவி வாலிதேகி ஹமல தொகு உம்முகு வகனன் அலா வகனின் ஓ ஃபிசாலுகு ஃபி ஆமே அனிஷ்குரிலி வலி வாலிதை. பெற்ற தாய் தந்தை, அந்த தாயை பற்றி எல்லாம் சொல்கிறேன், அவனை அவள் கடுமையான சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டவா சுமந்தாள். 10 மாதம் வயிற்று சுமந்திருப்பாளங்க, சரியாக சாப்பிட்ருக்க முடியாது, சரியாக உருண்டு பிறந்து படுத்திருக்க முடியாது, நினைத்த இடத்துக்கு வேகமாக நடக்க முடியாது, நினைத்த இடத்துக்கு அவசரமாக போக முடியாது. அந்த கருப்பணி அந்த பக்குவத்தில் தான் மெதுவாக நடமாட முடியும். நினைத்ததை வந்து வயிறு நிரம்ப சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் மூச்சு முட்டுகின்ற மாதிரி இருக்கும். அல்லாஹ் சொல்றான், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டவளாக அவனை அவள் சுமந்தாள். அது எல்லாத்தையும் விட அந்த பிரசவ வேதனை இருக்கின்றதே. நம்ம சொல்லுவோம் பழமொழியில், நரம்புறையில் பிரசவத்துக்கு போகின்ற பெண்கள் வந்து நல்ல விதமாக நினைச்சுவாங்க, குழந்தை பெற்ற பிறகு செத்து பொழைச்சிருக்கான்னு சொல்லுவோம். செத்து பொழைக்கின்ற தன்மையே அதனுடைய வலி அப்படி இருக்கும். ஒரு மனிதனுக்கு அடைய முடியாத ஒரு வேதனையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, அதே வேதனையை சாதாரண ஒரு மனிதன் சாதாரண நேரத்தில் அடைஞ்சாம்னா இறந்து போயிடுவான். அப்படிப்பட்ட வேதனை பிரசவ வலி. அல்லாஹ் சொல்றான், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டவளாக அவனை அவள் சுமந்தார். அதனால் அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு இந்த பிள்ளைகள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நாம் நினைச்சுகிறோம், வலியுறுத்துகின்றோம், உபதேசம் பண்ணுகின்றோம், கட்டளையாக இடுகின்றோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமலை பேசுகின்றான். இவன் என்ன பண்றான்னா, வளர்ந்து ஆளாகி நல்ல விதமான பிறகு அந்த தாய் தந்தைகளை வந்து ஒரு சிரமமாகவே, அவங்களை கவனிப்பதை வந்து ஒரு மன கஷ்டமாக பார்க்கிறான். இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா, தாய் தந்தையை நீ கவனிப்பது மறுமையில் சொர்க்கத்தை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு கேடயமாக இஸ்லாம் சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சமயத்தில் சொல்கிறாங்க, நான் தூக்கத்தில் அல்லாஹ் எனக்கு ஒரு கனவு காமிச்சான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கனவுலாம் என் வகி செய்யுது, நம்மளுடைய கனவு மாதிரி கிடையாது. தூக்கத்தில் அல்லாஹ் எனக்கு ஒரு கனவு காமிச்சான். அந்த கனவில் சமயத்து சவுத்த வி காரியின் எக்குறவு, ஒரு மனிதர் சொர்க்கத்தில் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறார். சொர்க்கத்தை எல்லாம் காமிக்கிறான். நிறைய விஷயங்களில் கனவை பற்றி ரசூல் சொல்லும் பொழுது சொர்க்கத்தில் நடந்த நிகழ்வுகள் சொல்வார்கள், நரகத்தில் நடந்த நிகழ்வு சொல்வார்கள், எல்லாம் காமிப்பான் அவங்களுக்கு. அப்படி ஒரு நாள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கனவுல சொர்க்கத்தை காமிக்கும் பொழுது ரசூல்லா சொல்றாங்க, சொர்க்கத்தில் வந்து ஒரு மனிதர் குரான் ஓதுகின்ற சத்தம் கேட்கின்றது. இப்போ குல்த்து மன் ஹாதா, இது யார் என்று நான் கேட்டேன். சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருக்க பாக்கியம் ஒன்று, அதிலேயே அவர் குர்ஆன் ஓதுகின்ற இந்த வாய்ப்பு கிடைச்ச இந்த மனிதர் யார் என்று கேட்கின்ற பொழுது மலக்குமார் சொன்னார்கள், ஹாரிஸ் இப்னு நுஃமான், நுஃமானுடைய மகன் ஹாரிஸா. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கண் விழிச்சிருந்தாங்க, அந்த கனவுல இருந்து ரசூலா முழிச்சிருந்தாங்க. முழிச்சிட்டு ரசூலா சொல்றாங்க, கதாலிக்கல் பிர், கதாலிக்கல் பிர், பெற்ற தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரம் அப்படித்தான், பெற்ற தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரம் அப்படித்தான் என்று ரசூலுல்லா அது திருப்பி திருப்பி சொல்லிட்டு சொல்றாங்க. வக்கான அபர்ன நாசிபி உம்மிகி ஹாரிசா, மனிதர்களிலே பெற்ற தாய் தந்தைக்கு அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அவரை வந்து சொர்க்கவாதியாக அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு காமிச்சாம்னா அதுக்கு முக்கிய காரணமே அவர் உலகத்தில் வாழும் பொழுது தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரம் தான் என்று நபிகள் நான் சொல்றாங்க. உலகத்தில் வாழும் போது பெற்ற தாய் தந்தைக்கு செஞ்சுகின்ற உபகாரத்தினால் மறுமையில் சொர்க்கத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடமையாக்கிற பாக்கியத்தால் உலகத்திலே ஒரு நற்செய்தியாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாரிஸ் இப்னு நுஃமான காமிச்சோம்னா முக்கிய அடிப்படை காரணம் என்ன, தாய் தந்தைக்கு செய்த உபகாரம் தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷிர்க் வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு பாவமாக சொல்கிறான், மன்னிக்க முடியாத பாவம். நிறைய பாவங்கள் நினைச்சுவேன், மன்னிச்சு அல்லாஹ் நான் தான் மன்னிப்பான், ஷிர்க் மட்டும் நினைச்ச மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட அந்த ஷிர்க்கை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்க, நன்மை செய்யுங்க, ஆனா அதே தாய் தந்தை எனக்கு மாறு செய்ய முடியும் சொன்னா அதுல கட்டுப்படாதீங்க அப்படி அல்லாஹ் சொல்றாங்க. அதுல குறிப்பாக என்னை கொண்டு அவர்கள் அறிவில்லாமல் என்னை கொண்டு இணை வைப்பது கட்டளையிட்டால், வயின் ஜாகதாக்க அலான் துஷிருக்க பி மாலை செலக்க பி இல்மன்,
என்னை கொண்டு அவர்களுக்கு அறிவில்லாமல் ஞானம் இல்லாமல் இணை வைப்பதற்கு உங்களுக்கு கட்டளையிட்டால் ஒரு பிள்ளையோ ஒரு தாயோ தந்தையோ என்ன செய்யறாங்க, சிறுக்குக்கு தர்கா வழிபாடு கூப்பிடுறாங்க, தர்காவில் போய் பாத்தியா வாங்குறாங்க, தட்டு தகடு தாய்க்குடைய நம்பிக்கை செய்யறாங்க, நம்ப சொல்றாங்க. அந்த மாதிரி இணைவிப்பான ஒரு காரியத்தை ஒரு தாய் தந்தை சொன்னா அதுல கட்டுப்பட்டுறாத அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, அந்த விஷயத்துல எனக்கு இணை வைக்கும்படி நடந்து கொண்ட இந்த தாய் தந்தை விட்டு நீ ஒதுங்கி ஓடிறது அப்படின்னு சொல்லல, அந்த விஷயத்துல மட்டும் கட்டுப்படாத. ஆனாலும் உலகத்தில் செய்கின்ற நன்மை செய், எனக்கு இணை வைக்க சொன்னாங்கன்னா அதுல மட்டும் விலகிக்க, அதுக்காக நீ முழுக்க முழுக்க வெறுத்துறாத. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யறாரு, அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பண்றாரு. அப்படி பண்ணக்கூடிய அவன் இருந்தாலுமே அதுல மட்டும் விலகிக்கப்பா, அதுக்காக நீ முழுமையா விலகி வந்துடாத. உலகத்துல தேவையான நல்ல பணிகளை செய், அவங்களுக்கு தேவையான காசு பணங்களை கொடு, உணவை கொடு, தங்குற இடத்தை கொடு, அவங்கள்ட்ட அன்பாயிரி, அவங்கள்ட்ட பணிவாயிரி. ஓ சாஹிபுகுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, நல்ல விதமாக இந்த உலகத்தில் கவனித்துக்கொள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறல பேசுறாம்னா, பெற்ற தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான் என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் நபிவுக்கும் அக்பர் கபாயிர், உங்களுக்கு பெரும் பாவத்தை சொல்லி தரட்டுமா, பாவத்திலே பெரும் பாவம் அல் இஷ்ராக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பாவத்திலே தலைமை பாவம். அந்த பாவம் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் அந்த பாவத்தோடு எந்த வணக்கத்தை செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் சொல்கின்றார், அல் இஷ்ராக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பாவத்தில் பெரும் பாவம். சொல்லிட்டு பின்னால் சொல்றாங்க, ஹுகூகுல் வாலிதைன், அதுக்கு அடுத்தபடியே தெரியுமா, பெற்ற தாய் தந்தையை நோவினப்படுத்துவது. தாயுடைய மனசு நோகும்படி எந்த பிள்ளை நடக்கிறாங்களோ, தகப்பனுடைய மனசு நோகும்படி எந்த பிள்ளை நடக்கிறாங்களோ, அது அல்லாஹ்விடத்தில் ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகின்றது என்பதை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எத்தனை இடங்களில் பிள்ளைகள் வந்து உதாசீனப்படுத்துறாங்க, இதுல நிறைய விஷயங்களை பத்திரிகை செய்து பார்ப்போம். பெற்ற தாய் தந்தைய சொத்து தகராறுல, சொத்து தகராறுல பெற்ற தாயை கத்தி எடுத்து மகன் குத்தி விட்டார் என்ற செய்தி கழி போடுவோம். சொத்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொத்து பிரித்து கொடுக்காங்க, அது அண்ணன் கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்க போல் தெரியுது, எப்படி என்ன விட அந்த அண்ணனுக்கு அதிகமாக சொத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு மகன் கத்தி எடுத்துறான், தந்தை தாயுடைய வயிற்றில் குத்தி கொள்கின்றான். ஒரு மனிதன் மது குடித்து விட்டு தகப்பனுடைய வாயில் அனுச்சிறான், ஆசிட்ட ஊத்துகின்றான். ஏன், மது குடிக்க காசு கொடுக்கலையாம். ஒரு கோட்டை அடிச்சு வந்துருந்தான், போதை தலைக்கு ஏறுகிறது, அடுத்தால நினைச்சான் சாராயம் குடிப்ப காசு கேட்கறான். அவரு பிள்ளையுடைய அந்த ஆரோக்கியத்தை நல்லா கருதி எப்பா தரமாட்டேங்கிறாரு, எனக்கு மது குடி காசு தர மாட்டியா, இந்த பாரு சொல்லி கத்தி எடுத்து சொருகுறான். இது வந்து போதையில், போதை இல்லாத எத்தனையோ மனிதர்கள் வயதான காலத்தில் அவங்கள ஏசுறது திட்டுறது, வெளியில நிறைய வியாபாரத்தில் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனை சந்திப்பாங்களா, அந்த மன கஷ்டத்தோடு அந்த கோபத்தோடு வீட்டில் வந்து அந்த முழு கோபத்தை நிறைய இடங்களில் பிள்ளைகள் யார்கிட்ட காமிப்பாங்கன்னா வயதான தாய் தந்தையிட்ட காமிப்பாங்க. வந்த உடனே சிட்டு 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 வேகமாக கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறது. நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், பெற்ற தாய் தந்தையை நோவினப்படுத்துவது ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாவம் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒரு சிலர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கருணை பார்வை கொண்டு மறுமையில் பார்க்க மாட்டான். ஒரு சிலர்களை மறுமையில் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை கொண்டு பார்க்க மாட்டானா, ஏன், நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப முக்கியம். நபிகள் நான் சொல்றாங்க இல்லையா, நாளை மறுமையில் வெறுமன வணக்க வழிபாடுகளை மட்டும் வைத்துக் கொண்டு யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது, நான் உட்பட, அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட, வெறுமன நிறைய தொழுகை, நிறைய நோன்பு, நிறைய சக்காது, இது மட்டும் போதாதுப்பா, அல்லாஹ்வுடைய கருணையும் சேர்த்து இருந்தாலும் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஏன், நீ செஞ்ச வணக்கத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றா இருந்தா ஒரு நாள் தான் இருக்க முடியும். அல்லாஹ் கொடுக்குற இன்பம் அப்படி, அல்லாஹ் கொடுக்குற சொகுசான வாழ்க்கை அப்படி, நிரந்தரமான ஹாலிதீன ஃபீகா, முடிவில்லாத சொர்க்க வாழ்க்கை, நீ செஞ்ச ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய வணக்கத்துக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவா இருந்தா ஒரு நாள் உள்ள போய் வெளியே வந்துட வேண்டியதான். ஆனா அவன் அப்படியே தர்றான், சொர்க்கத்தை கொடுத்தா நிரந்தரமா கொடுக்கறானு, முடிவே கிடையாத அற்பமான உலக வாழ்க்கையில் தான் இன்னைக்கு காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு பெற்ற தாய் தந்தைகளை வெளியே தூக்கி வீசுறோம்.
வயதான காலத்தில் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த பெற்ற தாய் கண்ணுக்கு கண்ணா பார்த்திருப்பாங்க. எந்த நேரத்திலுமே பிள்ளைய ஒரு தாய் வந்து எவ்வளவு வேலையில் ஈடுபட்டாங்க, சமையல் இருந்தாலும் சரி, பேச்சில் இருந்தாலும் சரி, தூக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த சிறு குழந்தையுடைய சின்ன பிள்ளைங்க இருக்கும், பெற்ற தாய்மார் இருப்பாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் அவங்கள பார்க்கறதும் கண்காணி, என் பிள்ளை என்னாச்சு, எங்க போனா, எங்க வந்தா, இப்படி கண்காணிக்கிறதுலயே ஒவ்வொரு தாயும் முழு சிந்தனையும் தன்னுடைய பிள்ளை பற்றி யோசிப்பாங்க. ஆனா இவன் வளர 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 அந்த தாய்க்கு வயசாகி, அந்த தாய் கண்ணில் குழு குழி உழந்து, முதுகு கூணு விழுந்த பிறகு முடியாத தருணத்தில் அவங்கள வந்து பாரமா நினைப்பாங்க. வயசான காலத்தில் கூட நீ நிறைய இடத்துல பாருங்களேன், குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்க வயதான தாய் நினைச்சவங்க வீட்டுக்குள்ள ஒரு வாரத்தில் ஒரு ரூம்ல இருப்பாங்க. இவருடைய மகன் வந்து பெரிய வயசாகி அவரு கல்யாணம் முடிஞ்சு அவரு பிள்ளை பத்து அவர் பேரை பத்தி எடுத்திருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு 50 வயசு 55 வயசு ஆனாலும் அந்த அம்மாவுக்கு அந்த தாய்க்கு இந்த புள்ள வந்து புள்ளதான், பெரிய மனுஷன் கிடையாது. என் புள்ள, என் புள்ள, என் புள்ளன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் குடும்பத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தா மருமலை பற்றியோ பேரப்பிள்ளை பற்றியோ மற்றபடி இருப்பாங்களா, மற்ற உறவு அதை பற்றி கேட்க மாட்டாங்க. அங்கேருந்து ஒரு குரல் வரும், என் புள்ள சாப்பிட்டானா, என் புள்ள சாப்பிட்டானா அப்படிங்கிற அந்த குரல். ஏன் அவங்களுக்கு வந்து தான் தான் புள்ள சாப்பிடணும், தான் புள்ள சாப்பிட்டுருப்பாங்க. அவன் சொல்லுவான், சாப்பிட்டமா, சும்மா இருமா, நான் அப்படியே சாப்பிட்டோம், அப்படி சொன்னாலுமே திரும்ப எத்தா சாப்பிட்டியாத்தா, பாப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு பிள்ளையை பற்றியே முழு கவனமாக முழு அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தாய். வயதான காலத்தில் கூட பிள்ளையை பற்றி கவலைப்படுவாங்க. அப்படிப்பட்ட தாயிட்ட ஒரு பிள்ளை எப்படி நடக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி அரவணைப்பாக இருக்கணும். நபிகள் நான் சொல்கின்றார்கள், ஒரு சிலர்களை அல்லாஹ் கருணை கொண்ட பார்வை கொண்ட மறுமையில் பார்க்கவே மாட்டான். யார் தெரியுமா நபிகள் சொல்கிறார்கள், முதல்ல அல் ஆக்குலி வாழ்தேகி, பெற்ற தாய் தந்தையை எவன் ஒருவன் நோவினப்படுத்துகின்றானோ அவனை கருணை கொண்டுதான் மறுமையில் சொர்க்கம் சொல்ல முடியும். நானாக இருந்தாலும் வெறுமன வணக்கத்தை மட்டும் வச்சு சொர்க்கம் சொல்ல முடியாது. அல்லாஹுடைய கருணையினால்தான் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தருகின்றான். அந்த கருணை ஒரு சிலர் கிடைக்காது. அதுல முதல் யாருன்னா, தாய் தந்தையை எவன் வேதனைப்படுத்துகின்றானோ நோவினப்படுத்துகிறானோ அவனுக்கு அல்லாஹுடைய கருணை கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹுடைய கருணை யாருக்கு கிடைக்கலையோ அவர் சொர்க்கம் போக முடியாது என்று நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க. அதை சொல்லிட்டு அந்த ஒரு சிலர்களை சொல்ல பட்டியல் போடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் யார் தெரியுமா, அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஆண்களை போன்று வேடம் போடும் பெண்கள். பெண்ணுன்னா பெண்ணுடைய தன்மையில் இருக்கணும், ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் போட்டு, ஆம்பளை மாதிரி நடைய, ஆம்பளை மாதிரி பேச்சு, ஆம்பளம் அந்த மாதிரி ஆண்களை போன்று வேடம் போடக்கூடிய பெண்கள் மீது அல்லாஹுடைய கருணை விழாது, அல்லாஹ்வுடைய கருணை பார்வை விழாது என்று நபிகள் சொல்கின்றார்கள். அப்புறம் சொல்றாங்க, வத்தையூஸ், தன்னுடைய மனைவியின் நடத்தை சரியில்லை என்று தெரிந்திருந்தும் கோவப்படாத கணவர். நல்ல தெரியுது, இன்னைக்கு நிறைய வீட்டில் கணவன் மனைவி ஒன்று அதிகமாக பொண்டாட்டியில் கோவப்படுவாங்க. எனக்கு தெரியுமா, சோத்துல உப்பு இல்லை, வீட்டை சுத்தமாக வைக்கல, துணியை சோப்படலை, இது தான். ஆனால் அவருடைய ஆடை எப்படி இருக்கு வெளியே போகும்போது, அவருடைய நடை எப்படி இருக்கு, அவருடைய அலங்காரம் எப்படி இருக்கு. நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி அவள் வெளியே போகும்போது அவள் ஆடை அலங்காரத்தோட போறாளா, அதுல கோபம் கிடையாது. ஆடை அலங்கோலமா இருக்கும், மெல்லிய ஆடை இருக்கும், முகமெல்லாம் லிப்டிக் போட்டு பூசண மாதிரி இருக்கும், முகமெல்லாம் அப்படின்னு பொம்மை மாதிரி மேக்கப் போடப்பட்டிருக்கும். எந்த உடையோடு, எந்த நடையோடு, எந்த அலங்காரத்தோடு வெளியில் அந்நிய ஆண்களோடு நடக்கக்கூடாது, அந்நிய ஆண்களுடைய பார்வைப்படுகின்ற அளவுக்கு நடக்கக்கூடாது நபிகள் நான் சொன்னாங்களோ அதனுடைய அடையாளத்தோடு போமா, அதை பத்தி கோபப்பட மாட்டார் நபிகள் நான் சொல்கிறார்கள். எந்த மனைவி நடத்தையில் தவறாக நடக்கின்றா என்று தெரிந்திருந்தும் அவள் ஒழுக்கத்தில் குறைவு இருக்கின்றது, இவள் போற போக்கு ஒழுக்கமான ஒரு காரியத்துக்கு அழகில்லை என்று தெரிந்திருந்தும் கண்டிக்காத கணவர் மீது அல்லாஹ் நாளை மறுமையில் கருணை கொண்ட பார்வையாக பார்க்க மாட்டான் என்று நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய கருணை பார்வை தடைப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம்னா பெத்த தாய் தந்தையை வந்து எரிஞ்சு விழுவதுதான். இன்னைக்கு நிறைய பேர் ஏசுறது பேசுறது, உனக்கெல்லாம் சாவு வர மாட்டேங்குன்னு சொல்றது. ஒரு சிலர் நினச்சிவாங்கன்னா குடும்பத்தில் உள்ள தகராறுல பெத்த தாயை கை நீட்டி ஓங்கி அடிப்பாங்க. சின்ன வயசில் லேசாக தட்டினா கூட பிள்ளைகளை அந்த தாய் பின்னால் நினச்சி என் பிள்ளையை அடிச்சிட்டேன்னு உட்காந்து அழுகுவாங்க. ஆனால் இவர் பராமரிக்கிற பக்குவத்தில் இருக்கிறவர் முதுமை என்பது குழந்தை பருவமாக மாறும். பேசுனதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு, அதனால அது வந்து குழந்தை தன்மை மாறும். அப்படியே சொன்னது நிறைய விஷயங்கள் மறந்து மறந்து போவாங்க. அதை வந்து இவர் எரிச்சல் ஓட்டி சில நேரத்தில் கோவப்பட்டு பெத்த தாயை வந்து அடிக்கிற காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்படி சொல்றாங்கன்னா, வேதனைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்ற விஷயத்தில் கவனமாக இருந்தாலும் மறுமேல் சொர்க்கம் போக முடியாது.
உங்களுக்கு வயதான தாய் தந்தை ஒருவரையோ இருவரையோ நீங்கள் அடைந்திருந்தால், உங்களுக்கு வயதான தாய் தாய் தந்தை ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இல்லை வாப்பாயா இருந்துட்டு உமா இருக்கிறாங்க, இல்லை ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அப்படி இருந்தாங்கன்னா பலா தக்குள்ளகுமா உப்பின் சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள். மிக மிக ஒரு சாதாரண ஒரு சர்வசாதாரணமான வார்த்தையாக நம்முடைய சமுதாயத்தில் நம்ம நடைமுறையில் கருதுது சி, இதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான் அதை கூட சொல்லாத, பலா தக்குள்ளகுமா உப்பின் பலா தன்னுகுமா அவர்களை விரட விரட விரட்டாத, வக்குள்ளகுமா கவுலன் கரியுமா அவரிடத்தில் கண்ணியமாக பேசு. வயதான காலத்தில் அவங்களுக்கு சோறாங்க கேட்பாங்க, எவ்வளோ தின்னுருவாங்க, கொஞ்சம் போன் சாப்பிடுவாங்க. வயதான காலத்தில் நகை நட்டா கேட்பாங்க, ஏத்தா எனக்கு வந்து லட்ச லட்சமாக கூட்டணும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வயதான காலத்தில் பணம் முக்கியம் இல்லைங்க, சாப்பாடு முக்கியம் இல்லைங்க, நீங்கள் சொகுசான பஞ்சு மெத்த குடிக்கல அது முக்கியமே கிடையாது, ஏசி முக்கியம் இல்லை, பஞ்சு மெத்தே கொடுத்தாலும் எனக்கு அதில் படுத்து கோர மாட்டேங்கப்பா, நான் தரையில் படுத்துக்கணும் தரையில் படுப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான் வயதான காலத்தில் ஒக்குள்ளகுமா கவுலன் கரியுமா கண்ணியமான வார்த்தையை கொண்டு பேசுங்கள், அழகிய வார்த்தை. வஹஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி, நீங்கள் அவரிடத்தில் அன்புனும் ரெக்கையை பணிவாக அவர்களுக்கு விரியுங்கள். அரவணைப்பா பக்கத்தில் உட்காந்து, உமா சாப்பிட்டியாம்மா, பாப்பா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு உடம்பு, காலைல சாப்பிட்டீங்களா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா, தலைவலி சொன்னீங்களே, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி சொன்னீங்களே, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா, கூட்டு போட்டுமா, இப்படி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுறது தான் அவங்களுக்கு மனசில் முழு திருப்தியை கொடுக்கும். அவங்களுடைய மனசு குழுந்து போயிடும், அவங்களுடைய மனசு மகிழ்ச்சி போயிடும். அவன் பெற்ற தாய் தந்தையுடைய மனசு குளிர்ந்து போகிற மாதிரி, குளிர்ச்சி அடைகின்ற மாதிரி, மகிழ்ச்சி அடைகிற மாதிரி பிள்ளைகள் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி அங்கே இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய அன்பு அங்கே இருக்கின்றது. தாய் தந்தையுடைய வெறுப்பையும் வேகத்தையும் அவங்களுடைய அந்த நோவினையும் எவன் ஒருவன் பெறுகின்றானோ அது அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய வெறுப்பையும் அங்கே பெற்று தரும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக உலகத்தில் வாழும் பொழுது பெற்ற தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படை செஞ்சு மறுமையில் சொர்க்கத்தில் பெருக்க பெறுகின்ற பாக்கியத்தை பெற வேண்டும். எப்படி மற்ற வணக்க வழிபாடுகள், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, தொழுகை எப்படி அல்லாட்ட சொர்க்கத்தை வாங்கி தருமோ அதுக்கு நிகராக பெற்ற தாய் தந்தையை கவனிப்பது மறுமையில் சொர்க்கத்தை வாங்கி தரும். கடந்த காலங்களில் நம்ம ஏதாவது தாயை மனசு நோகும்படி பேசியிருந்தா, தந்தைகிட்ட பேசியிருந்தா, நடந்திருந்தா, இந்த நிமிடத்தில் எல்லாரும் போய் என்ன செஞ்சணும், பாப்பா உமா தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சிருங்க சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க மன்னிக்காமல் மன்னிப்பாங்க, நீங்கள் சொன்ன விஷயத்தில் சில நிமிடத்தை மறந்துடுவாங்க. இருந்தாலும் நீ கேட்டு பாருங்களேன், நீங்கள் கேட்குற அந்த தன்மையை அவங்களுடைய கண்ணில் இருந்து சரசரசன்னு கண்ணீர் வர வச்சிடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்ற தாய் தந்தைட்ட நல்ல விதமாக நடக்கின்ற பிள்ளைகளாக, அல்லாஹுடைய அன்பு பெற்ற பிள்ளைகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியர் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நேரம் உண்டு, ஃபீஹி ஸாஅத்துன் லா யுவாஃபிகுஹு அப்துன் முஸ்லிமுன் வஹுவ காயிமுன் ஸல்லி யஸ்ஸல்லல்லாஹு தஆலா ஷய்யன் இல்லா அஅதாஹு இய்யாஹ். யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை என்று தொழுகையில் நின்று அல்லாஹிடத்தில் எதை கேட்டாலும் அது அல்லாஹிடத்தில் மறுக்கப்படாது. வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற பிரார்த்தனை துவா அல்லாட்ட மறுக்கப்படாங்கிற சொல்லலாம், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லா அந்த நேரம் எது, ஒரு நேரத்தில் துவா கண்டிப்பாக மறுக்கப்படாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்கிறீங்க, அந்த நேரம் எது என்று கேட்கும் பொழுது நபிகள் நான் சொல்கின்றார்கள், மா பைனல் யஜ்லிசுல் இமாமு இலா அன் துக்ல ஸலாத், இமாம் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் உண்டான நேரம் என்று நபிகள் நான் சொல்கின்றார்கள். நல்ல கவனிங்க, என்ன நேரம்னா இமாம் அமர்வதற்கும் தொழுகையை முடிப்பதற்கு உண்டான நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை குறிப்பிடுறாங்க. இப்போ இதில் நிறைய பேர் நினச்சுவாங்கன்னா, சிலர்கள் தொழுகையில் அமர்வதற்கும் தொழுகையை முடிப்பதுக்கு நேரம்னா அப்போ மெம்பர் படையில் இமாம் ஏறுதார் இல்லையா, ஏறி உட்காருவார், உட்கார்ந்தன அந்த நேரம் தான். அல்லது இந்த இமாமை வந்து மெம்பர் படையில் பயான் நிறுத்தும் போது ரெண்டு உரைக்கு மத்தியில் கொஞ்ச நேரம் உட்காருவார் இல்லையா, அந்த நேரம் தான் வாங்க. இந்த ரெண்டு நேரம் கிடையாது. ஏன்னா இமாம் மெம்பர் படியில் ஏறின பிறகு பாங்கு சொல்லப்படும், பாங்குக்கு தான் பதில் சொல்லணும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, பாங்கு சொல்லப்பட்டால் பாங்குக்கு பதில் கொடுங்கள், அதற்குண்டான பதிலுக்குண்ட நன்மைகளை நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு ஏராளமாக சொல்கிறாங்க. அப்போ பாங்குக்கு பதில் கொடுக்க முடிஞ்சு அந்த பதில் நிப்பாட்டிட்டு துவா கேட்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி ஒரு கட்டளை இட்டு விட்டு அந்த கட்டளைக்கு எதிராக இன்னொரு கட்டளை சொல்லுவாங்களா? அது கிடையாது. அப்போ ரெண்டு அந்த உரையில்
உட்கார்ந்து எந்திக்கக்கூடிய அதுதான் அதுவும் கிடையாது. ஏன்னா இமாம் மெம்பர் படியில் ஏறிய நேரத்தில் இருந்து இறங்குற வரைக்கும் நம்ம எந்த செயலும் ஈடுபடக்கூடாது. பேசுறதோ, பேசிக்கின்ற மக்களை பார்த்து பேசாத என்று சொல்வதோ, கல்லை அகட்டி போடுவதோ, செல்போனை நோண்டுறதோ, இந்த மாதிரி வேலை செஞ்சால் நபிகளாம் சொல்கின்றார்கள், ஜும்மாவை நீ பாலாக்கி விட்டாய், ஜும்மாவை வீணடித்து விட்டாய். அப்போ மெம்பர் படியில் ஏறின பிறகு இமாம் இறங்குற வரைக்கும் அந்த உரையை காது தாழ்த்தி கேட்பதான் வணக்கம். அதுதான் ஜும்மாவை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்று நபிகள்லாம் சொல்றாங்க. அப்ப அதுவும் கிடையாது. அப்ப எது அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஓஹுவ காயிமுன் சொல்லி, தொழுதவாறு நின்று, தொழுதவாறு நின்று அல்லாட்ட எதை கேட்டாலும் மறுக்கப்படாது என்று சொன்னா, தொழுதவாறு நின்றுனா அப்ப அந்த துவா தொழுகைக்குள்ளதான் இருக்கு, மெம்பர் படியில கிடையாது, தொழுகைக்குள்ள இருக்குது. தொழுதவாறு நின்ற தொழுகை, தொழுதவாறு நின்றுனா அப்ப தக்பீர் கட்டி ஒன்று கேட்க முடியுமா? அது கேட்க முடியும். அங்கே நிறைய ஓதக்கூடிய ஒரு தன்மை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும் பாயித் பயந்து ஓதணும், சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும், துணை சூரா ஓதணும், தொழுகையில் நின்றவாறு துவா கேட்கறதுக்கு நபிகள் நான் சொல்லி தரல. அப்போ இது எப்படி எடுத்துக்கொள்றதுன்னா, சஜிதா எடுக்கலாமா? சஜிதா உள்ள சொல்ல நினச்சாங்க, துவா கேட்க சொன்னாங்க. அதிகமாக சஜிதாவில் கேளுங்க துவா. ஏன்னா நீங்கள் அல்லாஹோடு ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறீங்க என்று நபிகள் பெருமகனார், நீங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு மிக தகுதியான இடம் சஜிதா என்று நபிகள் நான் சொன்னார்கள். சஜிதா எடுக்கலாமண்ணா, சஜிதா அங்கே இல்லை. அங்கே வார்த்தை எப்படி வருது? அமர்வதற்கும், இமாம் அமர்வதற்கும் தொழுகையை முடிப்பதற்கு உண்டான நேரம் என்று வருதுனால அது தொழுகையினுடைய இருப்பு. அத்தைகாத்து ஓதின பிறகு, செலவாத்து ஓதிய பிறகு, செலவாத்துக்கு பின்னால நம்முடைய துவாக்கள் கேட்ப ரசூலுல்லாஹ் ஒரு சில துவாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த துவா கேட்ட பிறகு நம்முடைய தேவைகளை நமக்கு தெரிஞ்சவாறு நம்முடைய மொழியில அல்லாட்ட கேட்கிறோமே, அந்த இடத்துல கேட்கிற அந்த துவா தான் அல்லாஹுவால் மறுக்கப்படாது, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் கேட்கிற துவா அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் சொன்னார்களே, அந்த நேரம் தொழுகையினுடைய இருப்பில் கேட்கிற நேரம் என்ற செய்தியை தான் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலம் சொல்லித் தருகின்றார்கள். இதை சரியாக பேணி நடக்கின்ற மண் மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிரபுரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.